சம்ஸ்காரங்கள் பதிவுகள் ஐயா சொன்னபடி கர்மாக்கள் இதை வந்து சில இடத்துல சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் நம்ம என்ன நல்லா டீப்பா போறதுக்கு இதை இதை பத்தி உங்க என்ன என்ன சுத்திகரிப்பு அதாவது நம்மள்கிட்ட தேவையற்ற பதிவுகள் கர்மாக்கள் சம்ஸ்காரங்கள் இதெல்லாம் நீக்கப்பட வேணும்னு சொல்றாங்கல்ல ஆமா அதை பத்தி எப்படியா இதுல வந்து நம்ம நேச்சுரலாவே அதுவே கிளினிக் நீக்கப்பட வேண்டும்ன்றது கிடையாது இது வந்து சி நீக்கிறதுக்கு என்ன ஏதாவது ஒரு ஏஜென்சி இருக்காங்க டிலீட் தான் டிலீட்டிங் ஃபங்க்ஷனே நம்மளுக்கு தெரியாது கம்ப்யூட்டர்ல கட் இருக்கும் காப்பி இருக்கும் மூவ் இருக்கும் மாடிஃபை இருக்கும் எடிட் இருக்கும் டிலீட்டும் இருக்கும் கம்ப்யூட்டர்ல நம்ம கிட்ட டிலீட் மொத்தம் என்ன என்ன தெரியாது ஏன்னா டிலீட்னால என்னவோ பயங்கரம் ஆள் இருந்துகிட்டே இருக்கணும் நம்மளுக்கு புரியுதுங்களா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஏகப்பட்ட விஷயம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஆனால் ஆள் மாத்திரம் சாஸ்வதம் அவன் வந்து உடம்பு அதை யோசிப்பவனும் திட்டம் போடுவனும் மாடிஃபை பண்றவனும் கட் பண்றவனும் மூவ் பண்றவனும் எடிட் பண்றவனும் காப்பி பண்றவனும் எல்லாம் உடம்புன்ற மாதிரி ஆன்மீகத்துல விஞ்ஞானமாவே கொடுக்காம ஒரு நிறைய லூப் ஹோல்ஸ் ஏன்னா உணராதவங்க படைக்க உணராதவங்க எழுதின புஸ்தகங்கள் உணராதவங்க உபதேசிக்கின்ற ஆன்மீகம் கர்மாக்கள் நீக்கப்படும் ஆழ்ந்த உறக்கத்துல என்ன கர்மா இருக்கு எவன் கெட்டவங்க எவன் ஞானி எவன் அஞ்ஞானி எவன் வந்து பாவம் செஞ்சவன் எவன் புண்ணியம் செஞ்சவன் இரட்டைகளுக்கு உண்டான அடிப்படையில் இருக்கிற ஒரு அகந்தைன்ற ஒரு தனி இப்போ ஒரு நாய்க்குள்ள வந்து தனி சாப்ட்வேர் இல்லைங்க அது அந்த செகண்ட் உணர்ச்சி ஒரு நாய் பார்த்தோன்னா குதிக்கிறதும் ஆட்டம் போடுறதும் இல்லாட்டி கத்துறதும் குறைக்கிறதும் ஓடுறதும் ஆடுறதும் அவ்வளவுதான் அடுத்த உணர்ச்சி அடுத்த உணர்ச்சி அடுத்த உணர்ச்சி ஆனா இங்க நடுவில் கோக்குது சமுதாயம் எல்லாம் வருது நாகரீகம் வருது மொழி வருது மதம் வருது அதெல்லாம் வேற வேணும் புரியுதுங்களா அதெல்லாம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு இது தொடர்ச்சியான மூணு கேள்விகள் நாலு கேள்விகள் எப்படி செய்யுது கர்மங்களை சுத்திகரிக்கிறது வாசனைகளை எரிக்கிறது அது இது என்னவோ வருது இல்லை ஸோ விதவிதமான வேர்ட்ஸ் பட் ஆழ்ந்த வருது ஒண்ணுமே இல்லை அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் எடுத்த எடுப்புல அப்படியே தெளிவா இருக்கு நாலு மூச்சு பாக்குறது சைலன்ஸ் ஆகுது அவ்வளவுதான் எது வந்தாலும் அந்த கேள்வி கேள்விய சந்தேகமா எழும்புறவனையே பார்த்து ஐயா உனக்கு இது தேவையா வாசனை இருந்தா இருக்கட்டும் எல்லாம் போட்டு நீங்க யோசிச்சாதானே வாசனை கரெக்டா நீங்க அங்கீகரிச்சாதானே வாசனை எடுத்த எடுப்புலயே நான் பின்னாடியே நில்லுங்கன்றான் ஏதோ உற்பத்தி பண்ணாலும் அவன் நான் தான் வாசனையை எரிக்க நினைக்கிறவன் கர்மாக்களை முடிக்க நினைக்கிறவன் ஏன்னா உண்மையில இல்லைங்க சத்தியங்க இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க 52 வருஷமா பண்றேன் நீங்க என்னமா செய்ய போறவனை பத்தி முதலே யோசிச்சிருங்கன்றோம் ஒரு வேலையை நீங்க அப்பதான் பிறந்தவர் இல்லையே அந்த வேலைக்கு பிறந்தீங்க நாளைக்கு பண்ற வேலையை தான் நான் யோசிக்க போறவனா அப்ப பிறந்தீங்களா இல்லையே இந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டம் போட்டு 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 யோசிச்சவர் தானே வேலையை செய்தவர் தானே அதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி எல்லாம் யோசிச்சவர் தானே அந்த மாதிரி ஒத்தனை இல்ல அவருக்கு அந்நியமாக வேலைக்கு திட்டமும் இல்லை அவர் எடுத்து இப்படி கையாண்டு வந்து ஒரு நாலு ஸ்டெப்பு போட்டு பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை எல்லா இப்போ நீங்க இந்த நாள் வரைக்கும் பண்ண வேலைகள் எல்லாம் நீங்க திட்டம் போட்டவர் எல்லாம் டிக் பண்ணிட்டே வந்தீங்களா நடந்ததா சம்பந்தமே இருக்காது படிச்சது ஒன்னா இருக்கும் பண்ற வேலை ஒண்ணு ஒண்ணா இருக்கும் நினைச்சது ஒன்னா இருக்கும் பேசுறது ஒன்னா இருக்கும் திக்கு தேச தெரியாம இருக்கு ஏன்னா வந்து அடிப்படையில எண்ணம்னா என்ன எண்ணுபவன் வந்து உடம்பு சம்பந்தப்பட்டவனா சூக்குமமா வேற ஏதாவது சரீரம் மனம்னு வேலை பண்ணுதா அப்படின்னு எதை பத்தியும் ஒரு விஞ்ஞானமா இங்க எடுத்து வைக்கல ஆனா நம்ம தமிழ்நாட்டுல முக்கியமா கடவுள் உள்ளுன்னு சொல்லிட்டு இது மொத்தமுமே மாயாஜால கூட்டம் அதனால இது கடக்கப்பட வேண்டியதை தவிர ஆராயப்பட வேண்டியது இல்லை இதை எதையுமே திருத்தி அமைக்கவும் நீங்க கிளம்பக்கூடாது நீங்க என்ன இன்னும் எதிர்பார்ப்புகள் இருக்கு ஏன் இந்த ஈஸியா சொன்னாலும் இதை ஏற்றுக்கொள்ளப்படல ஏதானும் கொஞ்சம் ஏதானும் கொஞ்சம் இந்த மனத்தை இவ்வளவு நாள் வாழ்ந்தது ஏதானும் ஒரு சக்தி கிடைச்சா பரவாயில்லையே இவ்வளவு சாதகங்களுக்கு போயிருக்கோமே கரெக்டா அந்த எதிர்பார்ப்பு தானே ரிலாக்ஸ் பாஸ்கர் தானே நீங்க சவுந்தர்ராஜ் சோ ரிலாக்ஸ் கம்ப்ளீட்லி ஏன்னா வேலை செய்பவனை நீங்க முடிக்கிறது தான் இந்த க்ஷணத்தினுடைய வேலை யோசிக்கிறவனை திட்டம் போடுறவனை நீங்க திட்டம் போடாம தான் கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் ஒரு வேலை இருக்குங்க திட்டம் போடாம தான் பண்ணி பாருங்க முன்னேற்பாடோட இருக்கிறவனா இல்லாம தான் இருந்து பாருங்க
ஏன் பயம் தானே, எதிர்பார்ப்பு என்ன, பயத்தினால தானே எதிர்பார்ப்பு, பாதுகாத்து கொட்டு பாதுகாத்து ஜாக்கிரதையா உள்ள ஸ்டெப் வைக்கலாம் தானே பாக்குறீங்க. ஏன் அந்த மாதிரி உணர்ச்சிகளை காட்டணும், உதவி கிடைக்காது இல்ல, பரம்பொருள் இருந்துகிட்டே இருக்கு, பரம்பொருளுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. நம்ம தான் இந்த மாதிரி இதுக்கும் அதுக்கும் அதுக்கும் இதுக்கும் எதிர்பார்ப்புக்கும் பயத்துக்கும் ஒருவேளை பாதுகாக்கப்படாம போயிடுவோமோ. பரம்பொருள் இருக்குன்ற சதா நம்பிக்கை வந்துடுச்சுன்னா எதுவும் கேம். ஒரு நுனி மரத்துல உட்காந்துட்டு அடிமரத்தை வெட்டுற முட்டாளு தலைப்பட்டு போகலையா, ஒரு பெரிய மகா ஒரு மகாராஜாவோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலையா, கேம் தானே இங்க.